نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا أشهد على زور صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بوعدهم الله جل شأنه تعالى ورون كيوري تعالى أرمنايكم محمد رسول الله صلى الله عليه وسلم أبركلين بيدهم நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் துணைவியார் ஹவ்வா அம்மையாரையும் படைத்த இறைவன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான், சந்ததிகள் உண்டானது. வஜஅல்நாஹும் கலாஇஃபா ஃபில் அர்த், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் பிரதிநிதிகளை, சந்ததிகளை, வம்ச வழியாய் தொட்டு தொடர்கிற ஒரு பாரம்பரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான். அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் தாய் தந்தையர் தங்களின் அடுத்த தலைமுறையை கவனிக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள், பேர் சொல்லும் பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், குடும்பத்தினுடைய தொன்மை தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சந்ததிகளை பாதுகாக்கிற முக்கியமான பணி பெற்றோருக்கு உண்டு. குறிப்பாக ஒரு 40 வயது வரை கூட சந்ததியை பற்றி அதிகமாக கவலைப்படாத மனிதர்கள் 40 வயதாகிவிட்டால் அடுத்த சந்ததியை பற்றி அவர்கள் சிந்திக்க துவங்குவார்கள் என்பது திருக்குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய கருத்து. وبلغ 40 سنة قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه واصلح لي في ذريتي اني تبت اليك واني من المسلمين. 40 வயது மனிதன் அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் தனக்காக கேட்கிறான், தன் பெற்றோருக்காக கேட்கிறான், துஆவில் இப்படி ஒரு வார்த்தை கேட்கிறான், وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததியை யா அல்லாஹ் சீராக்கி தருவாயாக என்று கேட்கிறான். சந்ததியை சீராக்குதல், சந்ததிகள் பெயர் சொல்லும் வண்ணம் விளங்குதல், வாழையடி வாழையாய் அது மார்க்க பாரம்பரியத்திலேயே நடக்குதல், இதுவெல்லாம் ஒரு 40 வயதை கடந்துவிட்ட எல்லாரும் விரும்புவது. அதனால்தான் துஆக்களுக்காக வேண்டி கரமேந்திய நபிமார்களெல்லாம் பெரும்பாலும் தங்கள் துஆக்களில் தங்கள் சந்ததிகளை அவர்களுக்கான துஆவையும் சேர்த்தே செய்தார்கள். மனைவியையும் பச்சிலம் பாலகரான இஸ்மாயில் என்கிற சிறுவனையும் ஒரு ஆளில்லாத காட்டில், குடியிருப்புகள் இல்லாத ஒரு கட்டாந்தரையிலே கொண்டு வந்து இறக்கிவிட்டு போகும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள்,
ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة يا الله என்னுடைய குடும்பத்தை என் சந்ததியை நான் இந்த இடத்தில் மக்கா என்கிற இடத்தில் ஆள் அரவமற்ற இடத்தில் ஆளில்லாத பாலைவனத்தில் நீரில்லாத நிலையில் யாரும் இல்லாத சூழ்நிலையில் நான் விட்டுவிட்டு போகிறேன். இவர்கள் இங்கிருந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக விட்டுவிட்டு போகிறேன் என்கிறார்கள். திருக்குர்ஆனின் இந்த வார்த்தைக்கு இரண்டு வரிகளுக்கு அப்பால் துஆவும் செய்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாதி வ மின் ஸுர்ரியதி. யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்கினால் போதாது, என் சந்ததியையும் நீ தொழுகையாளிகளாய் ஆக்கித்தர வேண்டும் என்பது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய பிரார்த்தனை. மார்க்க வழி நின்று வாழுகிற அல்லது கொஞ்சமேனும் ஈமானிலே ஈரம் இருக்கிற எந்த தாயும் தந்தையும் தன் சந்ததியினர் ஈமானிய வழியிலேயே தொடர வேண்டும் என்கிற அந்த தொன்மையை பாரம்பரியத்தை எல்லாரும் விரும்புவார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை குறித்து குர்ஆன் சூரா மரியமிலே பாராட்டுகிற போது அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தன்னுடைய குடும்பத்தை தொழுகுமாறும் ஜகாத்து கொடுக்குமாறும் இஸ்மாயில் சொல்லிக்கொண்டே இருந்தார். குர்ஆன் சொல்லுகிறது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவக்க காலத்திலே இறங்கிய வஹியின் வாசகங்களில் ஒன்று, குடும்பத்தை நீங்கள் தொழுகுமாறு சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லா பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சந்ததிகளை சரியாக உருவாக்குமாறு சொல்லுகிறார், சந்ததிகளை பராமரிக்குமாறு சொல்லுகிறார், சந்ததிகளின் மீது கவனம் வைக்குமாறு சொல்லுகிறார். இங்கே நம்மிடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, ஒரு கோணம் இருக்கிறது. என்னவென்றால், திருமணமாகுவது வரை பிள்ளை வளர்ப்பு என்பதை கையில் வைத்திருக்கிறார்கள். திருமணமாகிற வரை வளர்க்கிறார்கள், ஆளாக்கிறார்கள், செலவழிக்கிறார்கள். ஒரு பொருத்தமான ஜோடி இடத்தில் கொடுத்ததற்கு பிறகு அதோடு சரி, என் கடமை முடிந்தது என்று கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் மக்களுக்கும் தந்தைக்குமான உறவு மௌத்து வரைக்குமானது. திருமணத்திற்கு பின்னாலும் பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது கருப்பொருள், அதுதான் மையப்பொருள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் யாரோ அல்ல, அவர்கள் உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய வம்சம். கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுடைய மகனை ஏன் மறுமையில் எழுப்பப்படுகிற போது கூட, துதாவுனை உமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாயி ஆபாயிக்கும், தகப்பனார் பெயர் சொல்லித்தான் அவர் மறுமையில் எழுப்பப்படுவார். தகப்பனார் பெயர் கூறித்தான் கபரில் விசாரிக்கப்படுவார், ஆணாயினும் பெண்ணாயினும். அதனால் தான் இந்த மார்க்கத்தில் திருமணத்திற்கு பின்னாலே கணவன் பெயரை பின்னாலே எழுதுவது இஸ்லாமிய நியதி அல்ல, அது இஸ்லாமிய பண்பாடும் அல்ல. சில பேர் திருமணமான உடனே கணவன் பெயரை பின்னாலே சேர்த்து கொள்ளுகிறார்கள் அல்லவா. இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு இது நேர் முரணானது. மௌத்து வரைக்கும் ஒரு பெண்ணினுடைய பெயர் தந்தையோடு மட்டும்தான் இணைத்து எழுதப்பட வேண்டும். ஃபாத்திமா பின்து முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் ஃபாத்திமா. ஆயிஷா பின்து அபிபக்கர், அபூபக்கருடைய மகள் ஆயிஷா. ஹதீசு கிதாபுகள் முழுக்க மௌத்தாகிற வரை நம்முடைய பெண் குலத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் தகப்பனார் பெயரோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். சொல்ல வருவது, மறுமை வரைக்கும் மகனுக்காக இருந்தாலும் மகளுக்காக இருந்தாலும் தந்தை தான் பொறுப்பு. அந்த சந்ததியை திருமணம் வரை மட்டும் பராமரித்துவிட்டு, அதுவரை மட்டும் கண்காணித்துவிட்டு, அதோடு தன்னுடைய செயலை முடித்து கொள்ளுகின்ற, அதற்கு பின்னாலே மறுமை வரைக்கும் தொட்டு தொடர்கிற இந்த தர்பியத் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை விட்டு விடுகிறார்கள் என்பது வருத்தமான செய்தி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுதய்யிஅ மன் யஊல். ஒரு மனிதன் பாவியாக அவனுக்கு பாவத்திற்கு இது போதும், எது, தன் கட்டுப்பாட்டிலே இருப்பவர்களை அவன் வீணடிப்பது.
தன் மகளை, தன் மகனை, மகளை, மனைவியை, தன்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் எதை வீணாக்கினாலும், இவர் எவ்வளவு பெரிய சூஃபியாக இருக்கட்டும், இவர் எவ்வளவு பெரிய ஆபிதாக வணக்கசாலியாக இருக்கட்டும், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற உங்கள் மக்களை சரியாக கண்காணிக்கவில்லை என்கிற போது நீ பாவி என்பதற்கு அது போதும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சந்ததிகளை சீராக்குகிற விஷயத்தில் திருமணம் என்பது ஒரு தடைக்கல் அல்ல. நான் திருமணம் வரையும் ஏன் பொறுப்பு, நான் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அவரவர்கள் தான் என்று ஒதுங்கி கொள்ளுவதல்ல. பெற்றோர்கள் திருமணத்திற்கு பின்னாலும் அவர்களை கண்காணிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், பரிவு காட்ட வேண்டும், செலவழிக்க வேண்டும், அவர்களின் நன்மை தீமையில பங்கெடுக்க வேண்டும். இது எல்லாம் திருமணத்திற்கு பின்னாலையும் தொடர வேண்டும். கல்வி தருதல், ஒழுக்கம் தருதல், அகலாக்கு என்கிற குணங்களை தருதல், நல்ல மாப்பிள்ளை அல்லது மனைவியை தருதல், அதற்கு பின்னாலும் அவர்களின் வாழ்க்கை எப்படி போகிறது என்பதை கண்காணித்தல். நாம் கல்யாணத்தோட நகர்ந்துக்கிறோம், ஏறத்தால மகனை மகளை, தமிழில் அதை கூட சொல்லுவாங்க, பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், அதாவது தோளில் இவர் எதையோ சுமந்திருப்பதை போலவும், அதை கல்யாண தண்ணிக்கு கழட்டி வச்சுட்டா திரும்ப அந்த பாரத்தை அவர் ஏற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை என்பது போலவும், மார்க்கத்தில் மௌத்து வரை நீடிக்கிறது மகன் மகள் என்கிற உறவு. சஹீஹுல் புகாரி, புகாரியில் இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாமினுடைய ஒரு வரலாறு வருது. வரலாற்றை சொல்லுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த வரலாறு, உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய மனைவிமார்கள் ரெண்டு பேர், ஷாம் தேசத்திலே சாரா என்றொரு மனைவி, மக்காவிலே ஹாஜரா அம்மையார், அவர்களும் மனைவி. எனவே இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அங்கும் போவார்கள், இங்கும் போவார்கள், ஷாமுக்கும் மக்காவுக்கும் இடையிலே வந்து வந்து போய் கொண்டிருப்பார்கள். நீண்ட நாள் ஷாமில் இருந்துவிட்டு அங்கே இருந்த மனைவி ஒஃபாத்தானதற்கு பிறகு இஸ்மாயில் அலிஹிஸ்ஸலாம் இங்கே குழந்தையாக விட்டு போனவர் பெரியவராகி சுமார் 20 வருடங்களுக்கு பின்னாலே இவர்கள் மக்காவிற்கு வந்து மகனும் மக்களும் குடும்பமும் எப்படி வாழுகிறார்கள் என்று பார்க்க வருகிறார்கள். இந்த வரலாற்றை சொல்லுவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே கூட ஒரு வார்த்தை கவனிக்கத்தக்கது, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, லியந்துர தரிக்கத்தஹு, அவர் தன் சொத்தை பார்ப்பதற்கு வந்தார் என்று வருகிறது. தரிக்கத் என்று சொன்னால் அரபியில் சொத்து என்று பொருள். ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னாலே விட்டு செல்லுகிற சொத்துக்களுக்கெல்லாம் தரிக்கத் என்று சொல்லுவார்கள். தன் சொத்தை பார்க்க வந்தார். மனைவியும் மக்களும் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சொத்து, மறுமை வரையிலுமான சொத்து. பார்க்க வருகிறார், யார் என்று தெரியாமல் காட்டிக்கொள்ளாமல் கதவை தட்டுகிறார். வந்தவர் இஸ்மாயிலுடைய அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, ஜுருஹும் என்கிற கோத்திரத்தில் இருந்து கட்டி வரப்பட்ட அந்த பெண், எதை பார்த்தாலும் குறை சொல்லுகிற தோரணையிலே உள்ள பெண் போல் தெரிகிறது. எப்படி போகிறது உங்கள் வாழ்க்கை என்று கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வந்தது தன்னுடைய மாமனார் என்றே தெரியாமல் அந்த பெண் கொட்டி தீர்த்தது. இப்போது கூட ரிசுகை தேடித்தான் வெளியே போயிருக்கிறார், குடும்பத்திற்கு நிதி திரட்ட போயிருக்கிறார், ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, எங்கள் வாழ்க்கை சரியாக இல்லை, ஆக மோசமாக இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று வழக்கம் போல் அந்த பெண் புலம்ப ஆரம்பிக்க, பெண்ணின் தோரணையை புரிந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் வீட்டுக்காரர் வந்தா நான் சொன்னதாக சொல்லு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹையிர் அத்மத்தை பாபிக்க, சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. உங்கள் வாசப்படியை மாற்ற சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்ட்டு போயிட்டாங்க. வாசற்படி என்பதற்கு கருத்து மனைவி என்று அர்த்தம். ஹதீஸில் கூட எழுதுவார்கள், பெண்ணை பெண்ணென்று சொல்லாமல் வாசற்படி என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? ஒரு வீட்டினுடைய வாசல் அசிங்கமாக இருப்பதை வைத்தே உள்ளுக்குள்ளேயும் அவர்களெல்லாம் சரியில்லாமல் தான் இருப்பார்கள் என்று புரியலாமாம். வாசலும் வெளிப்புறமும் படிக்கட்டுகளும் தூய்மையாக இருந்தால் உள்ளே இருப்பவர்களும் தூய்மையானவர்கள் என்று புரியலாமாம். அதனாலே பெண்ணுக்கு வாசற்படி என்றொரு புழக்கம் அரபு மொழியிலே உண்டு. வாசப்படியை மாற்றி சொல்லிட்டு போக மாலை வந்த இஸ்மாயில் அலிஹிஸ்ஸலாமிடம் என்ன சொன்னார்,
வந்தவர் என்ன சொன்னார், யார் வந்தது என்று கேட்க அடையாளங்களோடு ஒரு பெரியவர் வந்ததை சொன்னபோது புரிந்து கொண்டார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தது தந்தை தான் என்று. என்ன சொன்னார் என்கிற போது வாசற்படியை மாற்ற சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ ஏதேதோ பேசியிருக்கிறாய், உன்னை மாற்ற சொல்லித்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், அதனால் நீ உன் பிறந்த வீட்டுக்கு போ என்று அனுப்பி வைப்பார்கள். காலம் கடக்கிறது, மீண்டும் ஷாம் போய்விட்டு திரும்புகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது முறை நல்ல மனைவி, நல்ல பதில், நல்ல தோற்றம், இனிமையான வார்த்தைகள், நாங்கள் நன்றாக வாழுகிறோம், எங்களுக்கு என்ன குறை, வாசற்படியை தட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது இப்போது வந்திருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இரண்டாவது மனைவி சொல்லுகிறார் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், உங்களுடைய உணவு என்னம்மா என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறைச்சியும் தண்ணீரும் எங்களுக்கு உணவு, நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம். அப்போது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா அது மக்காவாசிகளுக்காக, அல்லாஹும் பாரிக்கலகும் ஃபில் மாஇ வல் லஹம், யாரெல்லாம் தண்ணியிலும் இறைச்சியிலும் இந்த ஊருக்கு பரக்கத்து செய்வாயாக. அந்த பெண்மணியின் வார்த்தையிலிருந்து கேட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் இந்த ரெண்டும் பஞ்சமாவதில்லை, தண்ணீரும் இறைச்சியும், பரக்கத்து செய்வாயாக என்றார்கள். போகிறப்போ சொல்லிட்டு போனாங்க, இந்த வாசப்படியை அப்படியே வச்சிருக்க சொன்னேன்னு சொல்லிடு உங்கள் வீட்டுக்காரரிடம் என்று சொல்லிவிட்டு போவார்கள். திரும்ப வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் புரிந்து கொண்டு பதிலையும் பார்த்துவிட்டு, மனைவியின் போதுமென்ற மனமும் மனைவியின் அழகாக பேசுகிற குணமும் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், வந்தது என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உன்னை மனைவியாய் வைத்து கொண்டு தொடர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் போகிற போக்கில் சஹீஹுல் புகாரியிலே நபிமார்களின் வரலாற்று பகுதியிலே ரசூலுல்லாஹ் சொன்ன வரலாறாக இடம்பெற்றிருந்தாலும் நமக்கு இங்கே தெரிய வருவது, திருமணத்திற்கு பின்னாலேயும் ஒரு மகன் அல்லது மகள் அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்கிற நோட்டமும் கண்காணிப்பும் பார்வையும் அது குறித்து தனி கவனமும் ஒரு தந்தை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது. தேவைப்பட்டால் மகளை திருமணம் கொடுத்து முடித்து அந்த மருமகன் ஏழையாக இருந்தால் கைபிடித்து தூக்கிவிட வேண்டிய பொறுப்பு கூட உண்டு இவர்களால் முடியுமானால். தயவு செய்து வரதட்சணை என்று நினைக்க வேண்டாம், கேட்டு பெறுகிற வரதட்சணையை, அந்த மோசமான பழக்கத்தை இங்கே நாம் பேசவில்லை. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாமனாரிடத்தில் வருகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், அவர்களும் பெரிய நபி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்றவர்களுக்கு பெயர், ஹதீபுல் அம்பியா, நபிமார்களில் சிறந்த பேச்சாளர் என்று கூட அவர்களுக்கு பட்டம் உண்டு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அவங்க சொன்னாங்க, என்னுடைய இரண்டு பெண் மக்களில் ஒன்றை நான் உனக்கு திருமணம் செய்து தருகிறேன். இன்னி உரீது அன் உன்கி ஹத்தை எதபின தையஹாத்தை, ஆனால் ஒரு நிபந்தனை, மகர் என்ன தெரியுமா, 8 வருஷம் என்னிடத்தில் ஆடு மேய்க்க வேண்டும் அல்லது 10 வருஷம் ஆடு மேய்க்க வேண்டும், இந்த ரெண்டில் நீ எதை விரும்பினாலும். நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, உன்னை சோதிக்க விரும்புகிறேன். 10 வருஷம் ஆடு மேய்த்தார்கள், 10 வருஷம் ஆடு மேய்த்தார்கள் மருமகன். இன்னைக்கு உள்ள பாணியில் சொன்னால் தான் கடையிலேயே மாமனார் மருமகனை வச்சுக்கிறதுன்னு வைங்களேன். 10 வருடம் ஆடு மேய்க்க வைத்து அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள் தெரியுமா, மகளுடைய வாழ்க்கைக்காக. மூசா வெறுங்கையோடு வந்திருக்கிறார். மூசா ஆடு மேய்ப்பதற்கு மதியன் மாநகரத்திற்கு வருகிற போது, மதியனுக்கு வருகிற போது வெறுங்கையோடு வருகிறார். வெறுங்கையோடு இருக்கிற மூசாவிடத்தில் பெண்ணை கொடுத்து ஒரு ஏழையான வாழ்க்கையை தங்கள் பிள்ளை தொடருவதை விட அத்தனை ஆட்டு மந்தையையும் கையில் கொடுத்து ஊருக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். ஃபலம்மா கதா மூசல் அஜல வசாரபி அஹ்லிஹி, மூசா ஆட்டு மேய்க்கிற அந்த தவணையை முடித்த போது குடும்பத்தோடு மனைவியோடு ஆடு மாடுகளோடு அவர் பயணப்பட்டார். அங்கே சொல்லுவார்கள் முஃபஸ்ஸிரின்கள், விளக்க உரையாளர்கள், ஒரு மகளுடைய கணவன் ஒருவேளை ஏழையாக இருந்தால் அப்படியே அந்த மகளை கண்டுகொள்ளாமல் விட்டு அவள் வாழ்வு அப்படியே நலிந்து போவதை விட அதை தூக்கி விடுகிற பொறுப்பிலும் வசதியிலும் ஒரு தந்தை இருந்தால் அதை செய்ய வேண்டும். கட்டி கொடுக்கறதோடு முடிஞ்சது, நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் என்று சொல்லி தந்தையோடு இருக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் மாளிகைகளிலே இருப்பார்கள்,
வசதிகளிலே இருப்பார்கள், வாகனங்களிலே இருப்பார்கள். கட்டி கொடுத்த புள்ள வாழப்போன அந்த கணவன் ஏழையாக இருக்கிற காரணத்தால் அவள் அப்படியே பட்டு போய் தேய்ந்து போய் வாழ்க்கையின் நலிவுற்று இருப்பாள். சமயங்களில் தாய் வீட்டுக்கு வருகிற போது சகோதரர்களின் மனைவிமார்களெல்லாம் வாழுகிற வனப்பை பார்த்து அவள் பெருமூச்சு விடுவாள். அப்படி ஒரு மகளை மட்டும் வைக்கலாமா? மகன்களுக்கு ஒரு பார்வை, மகள்களுக்கு ஒரு பார்வை. இது ஒரு தந்தை இழைக்கிற கொடூரங்களில், கொடுமைகளில் முக்கியமானது. வத்தகுல்லாஹ வஅஜிலு பைனா உலாதிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை இது. அல்லாஹுவை அஞ்சுங்கள், உங்கள் மக்களுக்கு மத்தியிலே சமத்துவம் காட்டுங்கள். நல்லா சம்பாதிக்கிற மருமகனாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு வேற ட்ரீட்மெண்ட்டு, கொஞ்சம் ஏழையாக இருந்தால் அவருக்கு வேற ட்ரீட்மெண்ட்டு. பெற்றோர்கள் இதையெல்லாம் பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டும். இது மார்க்கம் சொல்லுகிற செய்தி. வஅஜிலு பைனா உலாதிக்கும், உங்கள் மக்களுக்கு மத்தியிலே சரிசமம் காட்டுங்கள். எப்போ சொன்னாங்க தெரியுமா? நுஹ்மான்னு ஒரு சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, நுஹ்மான் இப்னு பஷீர். அவரே சொல்கிறார், எனக்கு எங்கள் வாப்பா பஷீருங்கிற ஒரு சொத்து எழுதி கொடுத்தார், ஒரு சொத்து கொடுத்தார், கொஞ்சம் காசு எனக்காக. அப்போ எங்கள் அம்மா உம்ரா பின்து ரவாஹா, அந்த அம்மா சொல்லிச்சு, பையனுக்கு எழுதி கொடுக்குறீங்க, பையனுக்கு சொத்து கொடுக்குறீங்க, ரசூலுல்லாவை சாட்சியாக வச்சு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா நாளைக்கு யாராவது இல்லைன்ட்டா இருக்குதுன்ட்டா சாட்சிக்கு ரசூலுல்லாவை வைங்க. இப்போ அந்த பையனே சொல்கிறாரு, என்னை கூட்டிட்டு ரசூலுல்லாட்ட என்னை கூட்டிகிட்டு போனார் எங்கள் தகப்பனார். நான் இப்போ சின்ன பையனாக இருந்தேன், நேராக போய் ரசூலுல்லாட்ட நின்றுட்டு என்னோட இந்த பையனுக்கு நான் என் சொத்துலேருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் அதைத்த லி வலதிக்க குல்லிஹிம், உனக்கு இந்த மாதிரி வேறு பசங்கள்லாம் இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி கொடுத்துருக்கியா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன். நீ மக்களுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டுகிறாய், ஒரே ஒரு பையனுக்கு எல்லாம் கொடுத்து மற்றவனை விடுகிறாய், இந்த இதற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன். புகாரியில் வரக்கூடிய வார்த்தை இப்படி வருது, லா அஷ்ஹது அலா ஜூர், ஒரு பொய்காரியத்திற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே மக்களுக்கு மத்தியில் அது கட்டி கொடுத்ததுக்கு பின்னாடியும் கூட அவர்களின் வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை ஒரு தந்தை கவனித்து கொண்டே வர வேண்டும். அப்படி கவனித்து தேவையானவற்றை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. கல்யாணத்தோடு எப்படியோ போங்கன்னு இல்லை, கல்யாணத்திற்கு பிறகும் நான் வளர்த்த என் பிள்ளை அந்த வீட்டிலே தொழுகிறாளா, நான் வளர்த்த என் பையன் நோன்பு வைக்கிறானா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு. நள்ளிரவு நேரத்தில் வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் ஃபாத்திமாவையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் தொழுவதற்கு எழுப்பி விட்டிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குமா ஃபஸல்லியா அஃலா துஸல்லியானி, நீங்கள் ரெண்டு பேரும் தொழுக மாட்டீங்களா, எந்திரிங்க தொழுகுங்க என்று அவர்கள் தொழத்தான் போகிறார்கள். சிறிது நேரம் கழித்திருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி விடுகிறார்கள். சமயங்களில் தூக்கத்தில் எழுப்புகிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு நகைச்சுவை செய்வது வழக்கம், மாமனாரிடத்தில் கூட நகைச்சுவையாக பேசுவது வழக்கம். எழுப்பி விட்ட ரசூலுல்லாட்ட அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், அன்ஃபுசுனா அன்ஃபுசுனா பி யதில்லா வ இன் ஷா லபஅத்னா பஅத்னா, எங்கள் உயிரெல்லாம் அல்லாஹ் கையில் தான் இருக்குது, அவன் எழுப்பிடணும்னு நினச்சா கண்டிப்பாக அவன் எழுப்பி விட்டுருவான். அதாவது நீங்கள் எழுப்புறீங்களேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை, எங்கள் உயிர்களெல்லாம் அல்லாட்ட இருக்குது, பலவுஷா அதை பழசுனா பழசுனா, அவன் எழுப்பணும்னு நினச்சா கண்டிப்பாக அவன் எழுப்பிடுவான்னு சொன்ன உடனே ஒரு மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் தங்களுடைய தொடையில் ஒரு தட்டு தட்டி விட்டு, வக்கானல் இன்சானு அக்தர ஷையின் ஜதலா, இந்த மனுஷன் ரொம்ப விவாதக்காரனாகவே இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டார்கள் என்று வருகிறது. திருமணமாகி முடித்து வாழுகிற தங்கள் மகள் அந்த வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி விடுகிறார்கள், பார்த்து கொள்ளுங்கள். சமயங்களில் நம்மால் கட்டி கொடுக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் தங்களின் வறுமை சூழ்நிலையை, தங்களின் பொருளாதார பின்னடைவை அல்லது சில நிம்மதியற்ற சூழ்நிலையை நமக்கே கூட அவர்கள் சொல்லாமல் இருப்பார்கள். பெற்றோருக்கு எதற்கு பாரம், அங்கிருந்து வந்து விட்டோமே, இனியேன் அவர்களை போட்டு புதைக்க வேண்டும் என்று நினைத்து சொல்லாமல் கூட இருக்கலாம். குறிப்பறிந்து அவைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு உண்டு. லொஹுருக்கு முன்னாடி
கொஞ்ச நேரம் கைலூலா தூக்கம் என்று சொல்லுவார்கள், எல்லாம் கொஞ்சம் கண்ணை சருவாங்க அரபுகள் அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் உள்ளே போனவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அலிரதி அல்லாஹ் ஒன்று இல்லை. விசாரிக்கிற போது சொன்னார்கள், எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அவர் கோபித்து கொண்டு வெளியே போய்விட்டார். ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ஒன்றா சொல்லுகிறார்கள், ஒரு ஆளை அனுப்பி அலி எங்கே என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனவர் வந்து வகுவ நாயி முன்பில் மஸ்ஜிதி பள்ளியில் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் நான் வர சொன்னேன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மருமகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போய் சொல்லிட்டு இவர்கள் பள்ளிக்கு போனார்கள். பள்ளிக்கு போய் தூங்குகிறார்கள் அலி ரதியல்லாஹு அன். மேலே தோளிலே போட்டிருந்த ஒரு துண்டு சற்று விலகி இருக்கிறது. அந்த விலகிய வெறும் தோளினுடைய ஈரத்திலே மண்ணப்பி இருக்கிறது, பள்ளியினுடைய தரைத்தரத்தினுடைய மண். அந்த மண் அப்பி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி எழுப்பிவிட்டு நகைச்சுவையாகவே சொன்னார்கள், கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையே எந்திரிப்பா என்று சொன்னார்கள். மண் அப்பி இருந்ததை வைத்து கொண்டு அந்த வார்த்தை பின்னாலே அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு அது சிறப்பு பெயராகவே ஆகிவிட்டது. அபு துராப், மண்ணின் மைந்தர், மண்ணின் தகப்பன் என்றே அவர்களை அழைக்க துவங்கினார்கள் விவரமான சில சஹாபாக்கள். அப்போ எழுப்பி ஒன்றும் பேசலை, கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவர்களோடு இருந்து சில நேரம் அளவலாடி விட்டு வந்து விட்டார்கள். என்ன பிரச்சனைன்னு கேட்கல, எதுக்கு நீங்கள் போனீங்கன்னு கேட்கல, எதனால் சண்டை வந்துச்சுன்னு கேட்கல. காரணம், ஒரு நல்ல தந்தை அப்படி கேட்க மாட்டார். கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்னதாய் நிறைய வரும். ஒரு கண்காணிப்பு இருந்திருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். திருமணமானதற்கு பிறகும் கூட கணவன் மனைவிக்கு இடையில் லேசான சில மன வருத்தங்களும் முரண்களும் ஏற்படும். அது திருமண வாழ்க்கையினுடைய இயல்பு. அப்படி வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்காணித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மகள் வீட்டுக்கு வருகிறார்கள் தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்ந்த துணியில் ஒரு ஸ்கிரீன் கட்டப்பட்டிருக்கார், திரைச்சீலை கோடுகள் போடப்பட்ட, அன்றைக்கு அது வெளிநாட்டு துணி, ஒரு வெளிநாட்டு துணியில் கோடுகள் போடப்பட்ட உயர்ந்த ரக திரைச்சீலை. பொதுவாகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீடு அப்படி இருக்காது. அவர்கள் மக்களையும் அப்படி ஒரு சுகபோக வளர்ப்பில் வளர்க்கவில்லை. எனவே பார்த்தவர்கள் அதிர்ச்சியாய் என் மகள் வீடா என்று சொல்லிவிட்டு திரும்பி போய்விட்டார்கள். திருப்பி போய்விட்டார்கள். வந்தவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் வாப்பா வாசுப்படி வரையும் வந்துட்டு திரும்பி போயிட்டார் உங்கள் தந்தை. அலிரதி அல்லாஹு அன்புவிடம் இவர்கள் அழுது கொண்டே விஷயத்தை சொல்ல அலிரதி அல்லாஹு அன்பு வந்தார்கள். நீங்கள் வந்துட்டு திரும்பி போயிட்டீங்களாம், உள்ள நுழையிலையா ஃபாத்திமா கடுமையான கவலையில் அழுகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மா அனவலி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கும் என்ன சம்பந்தம், அங்கே நான் பார்க்கிறேன் சத்திரன் மூஷியன், ஒரு உயர்ந்த வேலைப்பாடுகள் உடைய திரைச்சீலை என் மகள் வீட்டிலே இருக்கிறது தொங்குகிறது, நான் பார்த்தேன். நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்வதாக ஃபாத்திமா சொல்லிவிட்டு வர சொன்னார். குல்லஹா சத்துர்சிலுஹா இலா பலி ஃபுலானின் லகும் ஹாஜத்தும். முதல்ல அந்த திரைச்சீலையை எடுத்து ஒரு குடும்பத்திற்கு நான் சொல்லுகிறேன், அங்கே கொண்டு போய் கொடு, அவர்கள் உடுத்தும் துணியாக அதை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சொல்லி திரைச்சீலையை அங்கே அனுப்பி வைத்தார்கள். ஹதீஸை கேட்டு கொண்டிருக்கிற தோரணையில் நம்முடைய வீடுகளின் வாயிலுக்கு ரசூல் வந்தால் திரும்ப நடந்தெல்லாம் போக மாட்டார்கள், ஓட வேண்டியதுதான் என்கிற ரீதியில். சரி, ரசூலுல்லாவினுடைய வளர்ப்பும் அவர்களுடைய வீடும் அப்படி இருந்திருக்கிறது, மகள் வீட்டில் இப்படி ஒரு ஆடம்பரமா, அவர்களால் ஏற்க முடியவில்லை. திரும்பி இப்போ திரும்பி போனது, திரும்ப அது எடுக்கப்பட்டவுடன் வந்ததல்ல பிரச்சனை. ஒரு திருமணமாகி வாழுகிற மகள் தன்னுடைய மகள் குழந்தைகள் எல்லாம் பெற்று அடுத்த வீட்டில் வாழுகிற போது கூட அவர் மார்க்க நெறியிலிருந்து ஏதாவது கொஞ்சம் நழுவுகிறாரா என்கிற ஒரு தந்தையின் கண்காணிப்பு இங்கே முக்கியம் என்று சொல்ல வருகிறோம். எனவே பிள்ளைகளினுடைய வளர்ப்பு என்பதும் சந்ததிகளின் சீரமைப்பு என்பதும் ஒரு பாரம்பரியத்தினுடைய கட்டமைப்பு என்பதும் கல்யாணம் முடிக்கிறதோடு அல்ல, நான் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன் இனி அவங்க எப்படி போனாலும் என்ன என்பது அல்ல. நீங்கள் வேண்டுமானால் காசு பணங்கள் கொடுப்பதில் கூடுதல் குறைவு இருக்கலாம், ஆனால் கவனத்திலேயே அவர்கள் இருக்க வேண்டும்.
மகனாக இருந்தாலும் இருக்க வேண்டும், மகளாக இருந்தாலும் இருக்க வேண்டும். காரணம், மகனோ மகளோ இவர்கள்தான் உங்கள் அடுத்த சந்ததியின் அடையாளம். இவர்கள்தான் கபரில் மட்டுமல்ல மறுமையிலேயும் உங்களினுடைய முகவரி. எனவே சந்ததியை பாதுகாக்குதல் என்பது முக்கியம். ஒரு ஆயத்தோடு முடிக்கலாம். முதல் ஜுசுவிலே வருகிறது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து வருகிறது. வஃபாத் ஆகிற நேரத்தில் பெற்ற மக்களை எல்லாம் கூட்டி பக்கத்தில் வைத்து கொண்டு கேட்கிறார்கள், மா தஅபுதுன மின் பஅதி, நான் மௌத்தா போனதுக்கு பின்னாடி நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க என்று, எப்படி வணங்குவீர்கள், உங்கள் இபாதத்து எப்படி இருக்கும். நாங்கள் வழி தவற மாட்டோம். நஅபுது இலாஹக வ இலாஹ அபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக், நாங்கள் நிச்சயமாக ஒரே அல்லாஹுவை வணங்குவோம். எங்களின் மூதாதையர்களான உங்களின் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த தொடரில் அதே போல நாங்கள் மார்க்கத்திலே நிலைத்திருப்போம்னு சொன்ன உடனே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மௌத்தா போகிற வரையும் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்தும் மார்க்க நெறியோடு தொட்டு தொடர்கிறார்களா என்கிற கண்காணிப்பு நபிமார்களுக்கு இருந்திருக்கிறது என்பது இங்கே முக்கியம். பிள்ளைகள் சந்ததிகள் திருமணம் வரை அல்ல, அதற்கு பின்னாலேயும் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள், கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈமானுடைய சந்ததிகளாய் இஸ்லாமின் பிள்ளைகளாய் அல்லாஹ் நம்முடைய பாரம்பரியத்தை ஆக்கித் தருவானாக. ஆமீன். வ ஆஃபர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.